வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோல பெண்களுக்கான ஒரு முக்கியமான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக தேசிய மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நம்ம ஆன்லைன் மூலமாக நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அதாவது தேசிய மகளிர் ஆணையத்தில் எப்படி புகார் அளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க

அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிராக ஏற்படும் சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது இவங்களோட முக்கியமான நோக்கமா இருக்கு இந்த போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ற கம்ப்ளைண்ட் என் சி டபிள்யூ அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் கமிஷன் ஃபார் உமர் அண்டர் செக்ஷன் பத்தின் படி ஓரல் கம்ப்ளைண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் அண்ட் செல்ஃப் கம்ப்ளைண்ட் அதாவது வாய் வழியாகவோ இல்லது எழுதப்பட்ட கம்ப்ளைண்ட் ஆகவோ இல்ல சுயமாக எழுதப்படுற கம்ப்ளைண்ட் ஆகவோ இவர்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான வன்முறை துன்புறுத்துதல் வரதட்சணை சித்திரவதை வெளியேறுதல் பெரியம் கற்பழிப்பு மறுப்பு தொடர்பான அனைத்து புகார்களுக்கும் இந்த செக்ஷன் மூலமா கொடுமை பற்றாக்குறை பாலின பாகுபாடு மற்றும் வேலை செய்யும் இடத்தில் பாலியல் துன்புறுத்துதல் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் நீங்க இந்த போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் இந்த போர்ட்டல்ல நீங்க காவல்துறையின் உதவி மூலம் கண்காணிக்கப்படுகின்றன இந்த நடவடிக்கைகள் பல்வேறு மாநிலங்களின் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ்க்கு இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்காம உட்காந்து சமரசம் பேசி அதுக்கான முடிவுகளை கொடுக்கின்றன இந்த போர்ட்டலில் எந்தெந்த வகையான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் நம்ம கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணு வகையான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் இந்த போர்ட்டலில் நம்ம கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப் அட்டம் ரேப் கற்பழிப்பு மற்றும் கற்பழிக்க முயற்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசிட் அட்டாக் ஆசிட் அடித்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அசஸ்ட் பாலியல் வன்கொடுமை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் பாலியல் துன்புறுத்தல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டால்கிங் பெண்களை ஃபாலோ பண்ணுதல் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீக்கிங் அண்ட் ப்ராஸ்டன் ஆஃப் உமன் അൌട്ടേജിങ് മാറി ആഫ് ഉമൻ അടുത്ത പറ്റി സൈബർ കൈം അഗേൻസ് ഉമൻ പോലീസ് അപാത്തജി അഗൈൻസ്റ്റ് ഉമൻ ഹരാസ്മെന്റ് ആഫ് മേരേജ് ഉമൻ ഡൌരി ഹരാസ്മെന്റ് ഡൌരി ഡെത്ത് ബിഗമി അന് പാലിക പ്രൊട്ടക്ഷൻ ഓഫ് ആമൻസ് അഗൈൻസ്റ്റ് ഡൊമസ്റ്റിക് വയലൻസ് ഉമൻ റിറ്റ്സ് ആഫ് കസ്റ്റി ആൻസ് അൻ്റ് ഡൈവർസ് റിറ്റ് ടു എക്സൈസ് ചായജ്ജ് ഹാണർ ക്രൈംസ് റിറ്റ് ടു ലൈവ് വിത് ഡലിറ്റി സെക്സുവൽ ഹരാസ്മെന്റ് ആഫ് ഉമൻ അറ്റ് വർക്ക് പ്ലേസസ് ഡെനിയൽ ആഫ് മെറ്റർട്ടി ബെനിഫിറ്റ് ടു ഉമൻ ജെൻഡർ അൻ്റ് ഡിസ്ക്രിമിനേഷേഷൻ ഇനക്ലൂഡിംഗ് ഈക്വൽ റിറ്റ്സ് ടു എജുക്കേഷൻ അൻഡ് വർക്ക് ഇൻഡീസൻറ്റ് റെപ്രസന്റേ ഉമൻ അടുത്തത് സെക്സ് സെലക്റ്റീവ് അപാഷൻസ് ഫ്രീ ലീഗൽ എയ്ഡ് ഫോർ ഉമൻ ഇഷ്ട മൊത്തം മൂന്ന് വകുപ്പ് தேவையான ப்ராப்ளம்க்கு நீங்கள் இந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இப்போ வாங்க இந்த போர்ட்டலில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ண என்சிடபிள்யூ டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப் ஓப்பன் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த டேஷ்போர்ட்டில் நேவிகேஷன் பாரில் ஏன் சி டபிள்யூ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும் இந்த பேஜில் நேவிகேஷன் பார்வில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும் இந்த பாப்பில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கனா நீங்கள் கம்ப்ளைண்ட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ரெசிப்ட் நம்பர் கமிஷன் சைட்லேருந்து கேட்கும்போது உங்களுக்கு அந்த ரிசிப்ட் நம்பர் நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும் எப்போ கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி டென் டேஸ்க்கு அப்புறம் இந்த ரிசிப்ட் நம்பர் கேட்பாங்க இந்த ரெசிப்ட் நம்பர் அவங்க கேட்கும்போது நீங்கள் ப்ரொவைட் பண்ணா போதும் இங்க பாருங்க ஓகே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதுதான் கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷன் பேஜ் இதெல்லாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் இருக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டேஜாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் அதாவது யார் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டீடெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் உங்களோட ப்ராப்பரான அட்ரஸ் என்ன அப்படிங்கறதை கொடுத்துக்கோங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார் கொடுத்துருக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேண்ட்ரேட்ரியான ஃபில் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் ஃபில் நீங்கள் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இது பார்த்தீங்கன்னா டிராப் டவுனில் இருக்கு நீங்கள் உங்களோட ஸ்டேட் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு உங்கள் ஏரியா பின்கோடு என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமாக எஸ்எம்எஸ் ஆ வந்துடும் அதனால் அதனால உங்களோட ப்ராப்பரான மொபைல் நம்பர் கொடுத்துங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஸ் அதாவது ஜெண்டர் உங்களோட ஜெண்டர் என்ன மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் ஆஃப் விக்டிம் இந்த டீடெயில்ஸ் ஆஃப் விக்டிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களோட டீடெயில்ஸை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் வெதர் த கம்ப்ளைண்ட் இஸ் த விக்டிம் அதாவது எஸ்ஆர் நோ ஆப்ஷன் கேட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா இல்லை வேற யாருக்காவது கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷனுக்காக எஸ்ஆர் நோ கேட்டிருக்காங்க ஒருவேளை நீங்கள் எஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டீடெயில்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்தீங்க இல்லைங்களா அந்த டீடெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும் இருக்கும் அப்படி இல்லைனா நோ கொடுத்தீங்கன்னா இதில் எம்டியாக வந்துடும் பாதிக்கப்பட்டவங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நான் ரெண்டுமே சேம் பர்சன் அப்படிங்கிறதுனால எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் ஆயிடும் இதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே பாருங்க டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது இல்லையா இதில் பார்த்திங்கன்னா டேட் பிக்கர் ஆப்ஷன் இருக்குது ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரிலீஜன் அவங்க எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கேஸ்ட் அவங்க எந்த கேஸ்ட சேர்ந்தவங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வெதர் சேஞ்சு பர்சன் அதாவது மாற்றுத் திறனாளியா இல்லையான்னு கேட்டுருக்காங்க இதுல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்னு பாத்தீங்கன்னா மென்டலி ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஸோ எந்த டைப் ஆஃப் மாற்றுத்திறனாளி அப்படிங்கறது செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஸ்பான்டன்ட் அதாவது ஆப்போசிட் பார்ட்டி அதாவது யாருனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை இங்கே அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்டிரிக் அவங்க எந்த டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்கோடு ஈமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் அண்ட் சிக்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல்ஸ் தான் இது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிளாங்காக விட்டுருங்க இது மேண்டட்ரி இல்லை ஸோ ரெஜிஸ்டார் கொடுத்துருக்க மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்டன்ட் அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட் ஏதாவது சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை இதில் மென்ஷன் பண்ணலாம் இஃப் அப்ளிகபிள் தான் இதை ஆப்ஷனல் தான் அடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் இன்சிடென்ட் இதாவது உங்களுக்கு எப்போ அந்த ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஸ் யுவர் கேஸ் பெண்டிங் பிஃபோர் எனி கோர்ட் அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கா அது நோ செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வேலை நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேஸ் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும் நோ கொடுத்திங்கன்னா அது வராது நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ் யுவர் கேஸ் பெண்டிங் பிஃபோர் எனி ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் அதாவது இதே போர்ட்டலில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்ருக்காங்க ஸோ இதுவும் எஸ்ஆர்னோ ஆப்ஷன் தான் ஒரு வேள மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த கேஸ் நம்பர் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும் நோ கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் தேவையில்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி இன்சிடென்ட் அதாவது உங்களுக்கு எந்த டைமில் அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த பாதிப்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இதை தமிழில் இல்லை இங்கிலீஷில் எதில் டைப் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும் இது மாண்டிட்டரியான ஃபீல் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஆஃப்டர் தட் டெக்ஸ்ட் அபவ் தி கேப்சா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கேப்சா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சா என்ட்ரி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் சப்மிட் ஆகிடும் உங்களோட கம்ப்ளைண்ட் சப்மிட் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு உங்களோட கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதே போர்ட்டலில் தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்ப்ளைண்ட் எந்தெந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது உங்களோட மொபைல் எஸ்எம்எஸ் மூலமாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் அது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்